வணக்கம். இன்று தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தொழில்துறை, அதுவும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எஸ்டிஏடி, ஒரு அனைத்து தொழிலதிபர்கள், இங்கே முதலீட்டாளர்கள் அவங்களோட ஒரு இன்டராக்டிவ் செஷன். நான் முதல்வன், நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த நான் முதல்வன் திட்டத்திலிருந்து மாணவர்களை வந்து அடுத்த பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் அடுத்து என்ன மேல் படிப்பு படிக்கணும் அதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம், அதே மாதிரி கல்லூரி முடிக்கிற மாணவர்கள் அவருடைய வேலைவாய்ப்பு அதை உறுதிப்படுத்துகிற, அதுக்கு முக்கியமான வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழிலதிபர்கள், முதலீட்டு நிறுவனங்கள் அவங்களோட ஒரு கலந்துரையாடல், அதே நேரத்தில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அதற்கான கியூஆர் கோட், அப்புறம் வந்து அதோட வெப்சைட் லான்ச்சு, நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட் மூலமாக இந்த தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு எங்கேருந்து வேணால், தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வேணால் இதுக்கு அப்ளை பண்ணலாம், தகுதியானவர்களுக்கு அந்த உதவி அளிக்கப்படும், அதற்காக அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் சிஎஸ்ஆர் ஃபண்டும் நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான ஸ்கில் உள்ள தொழிலாளர்கள் அதை வந்து உருவாக்குறதுக்கு அவங்களுடைய சில தேவைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறப்பான முறையில் இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு வெற்றிகரமாக நடந்திருக்கு. கொடுத்துருக்கோம், ஆமாம் கொடுத்துருக்கோம், கண்டினியூவாகவும் அதை அவங்களுடைய நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வருஷ வருஷம் சாலை ஜெயிக்கிறவங்களுக்கும் அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படும். அப்புறம் ஹாக்கி, அது ஏஷியன் கப் கேம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 27 மெடல், இந்த முறை 107 மெடல் இந்தியா ஜெயிச்சிருக்கு, இதில் 27 மெடல் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, 20% மேலே. அவங்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அவங்களை அழைச்சி பாராட்டு தெரிவித்து அவங்களுக்கான ஊக்கத்தொகை பரிசு தொகையும் வழங்கப்படும். அது அது பேச்சு அது போயிட்டு இருக்குங்க, விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். நான் அடிக்கலைங்க, அது எங் முழுக்க முழுக்க அந்த விளையாட்டு வீரர்களுடைய அவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசு தான். நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஊக்கப்படுத்துகிறோம் அவ்வளோதான், முழுக்க முழுக்க அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த பரிசு பெருமையாக இருக்குது. சென்ற 2018 நினைக்கிறேன் அப்போ வந்து 20 மெடல் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, இப்போ 27 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க அத்தனை பேருக்கும் பாராட்டியது, முழுக்க முழுக்க அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிக்கும் அவங்களுடைய ப்ராக்டிஸு அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த பரிசு. அதான் இன்னும் ஒரு விரைவில் ஒரு 2 days மாண்பு முதலமைச்சர் அவர்களே அனைத்து விளையாட்டு வீரர்களையும் சந்திச்சு பாராட்டு தெரிவித்து அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். இப்போ தான் இப்போ ரெண்டு ஏவி காமிச்சோம், இது மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்த அதை ஆரம்பித்து இந்த ஒரு 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 crore rupees வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கு அவங்களுக்கு வந்து பயண வசதி, அங்கே போய் தங்குற வசதி, போக்குவரத்து, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒருவரோடையும் நம்ம அரசு கிட்ட எதிர்பார்க்காம எங்களுடைய விளையாட்டு எஸ்டிஏடி மூலமாகவே அது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஆரம்பித்தோம். அனைத்து எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் இது கிடைக்கணும், அது மட்டும் இல்லை, ஏழை விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கும் இது கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய முதலமைச்சர் முதல்ல வந்து அவர் தான் வந்து 5 lakh rupees வந்து அறக்கட்டளைக்கு கொடுத்தாரு, பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தனியார் நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, அதற்காகவும் ரிக்வஸ்ட் வைக்கிறதுக்காக தான். அதே மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ சென்னைக்கு வராங்க, என்ன பார்க்குறாங்க, செக்ரட்டரியை பார்க்குறாங்க, வந்து வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்து அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது, இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், எல்லாரும் இதனால் பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இந்த வெப்சைட்டை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல, இன்றைக்கி தான் QR கோட்லாம் கொடுத்துருக்குறோம், நீங்களாம் வந்து QR கோட்டில் ஒரு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லா வசதியும்.
கண்டிப்பாக அவர் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 27 மெடல் வின் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதில் இருந்து ஒரு 2 நாள் அனைத்து விளையாட்டு ஜெயிச்ச பதக்க வென்றவங்க அத்தனை பேரையும் வரவழைச்சு பாராட்டி விருது கொடுக்கறக்காங்க. நன்றி. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.